ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கடலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். நான் இங்கே ஒரு கப்பில் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை தோலெல்லாம் சுருங்கி நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், நல்லா சிவந்து நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்படி எடுத்தால் தோலெல்லாம் அப்படி கையில் அப்படி அமுக்குனாலே போகுது. இது கரெக்டான பதம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிலக்கடலையை நல்லா நம்ம ஆற விடுவோம். நிலக்கடலை நல்லா ஆறிட்டு நான் அதோடய தொலியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு அடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுட்ரு வர மாதிரி அடித்து எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அது நல்லா டேஸ்ட் இருக்காது. நிலக்கடலையை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இங்கே ஒரு கப்பு நிலக்கடலைக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெல்லத்தை பாகு காய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடலை மிட்டாய் செஞ்ச பிறகு எந்த பாத்திரத்தில் ஊற்றுவோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் எடுத்து தடவி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு டூன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் நிலக்கடலை வறுத்து அதே பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு இதில் நான் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கால் கப்பு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய விடுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குங்க. உங்களுடைய வெள்ளத்தில் தூசி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வெள்ளம் நல்லா உருகி நல்லா பாகு பதம் வந்துட்டுருக்கு. இப்போ எந்த பதத்தில் இறக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னா நமக்கு அதை பாலாக உருட்ட வரணும். இங்கே பாருங்கள், அப்படி நல்லா பாலாக உருட்ட வருது. இதை நீங்கள் ஒரு இதில் போட்டிங்கன்னா டொங்குன்னு சவுண்டு கேட்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பட்டக்குன்னு சவுண்டு கேட்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வெள்ளத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காவோட வாசம் பிடிக்கும்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிண்டியாச்சுங்க. அதே சூடோடு நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டுறணும். அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருந்த டூன் பாக்ஸில் இதை சேர்த்தாச்சுங்க. ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா இது கட் பண்ண வராது. ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக ஆறின பிறகு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் லைட்டாக கத்தியில் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகிட்டு நாங்கள் ஒரு கத்தியில் நெய் தடவி வச்சுருக்கேன். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படி கோடு வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு நம்ம இதுலேருந்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் சூடாறிட்டு நான் சூடாறின பிறகு லைட்டாக கத்தி வச்சு எடுத்து பார்த்தேன், நல்லா இலகி வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நம்ம நிலக்கடலையை அரைச்சி சேர்த்துருக்கனால சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர நல்லா வந்து மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடிக்க முடியாதவங்க கூட நல்லா வந்து இதை சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் கடலை முட்டையை வாங்கினீங்கன்னா அதில் வந்து சீனியை கரமலைஸ் பண்ணி சேர்த்துருப்பாங்க. அதனால தான் அந்த கலர் கிடைக்கிது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதேமாதிரி வீட்டில் வெல்லம் அல்லது கருப்படியை வச்சு இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது.